வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். தம்பி தம்பி தம்பி, பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துருப்பா, போறா. கித்திக்காவதுமா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க, சாமி கும்பிடணும். ஜெயா, டவுல் எத்தினோமா? என்னங்க சாமி கும்பலா வாங்க. எல்லோரோட லைஃப்லயும் ஒரு நல்ல மனைவி அமைந்து ஆசைப்படுவாங்க, அது போலதான் என்னோட லைஃப்லயும் அமைஞ்சிருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மா பார்த்ததில்லை. எனக்கு எல்லாமே என் மனைவி மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இறைவா, நாங்கள் எப்போவுமே இது போல் சந்தோஷமாக இருக்கணும். ஏம்மா, உங்கள் வீட்டுக்கார் எங்கம்மா? இன்டர்வியூ போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காருமா. ஏம்மா, உன் புருஷன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிறாரு? நான் என்னம்மா பண்ணுறது, அந்த மனுஷன் டெய்லியும் வேலை தேடுன்னு சொல்லிட்டு தாம்மா போகிறாரு. என்னமோ, போங்கம்மா. உங்க அம்மா தூங்கிட்டாங்களா? ம், தூங்கிட்டாங்க. இன்டர்வியூ போனீங்களே, வேலை என்ன ஆச்சு? கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க, பண்ணுவாங்க. எப்பதான் வேலைக்கு போக போறீங்க? எங்க அம்மா கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னது, உங்கம்மாக்கு என்னை பற்றி பேசுனா தூக்கம் வராதா? அவங்க என்ன தப்பாக கேட்டாங்க? இப்போ நடக்குது தானே கேட்குறாங்க.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவங்க காசில் உட்காந்து சாப்பிட்றதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. என்னடி உன்னை நம்பி வந்துட்டேன்னு சொல்லி காட்டுறியா? இவ்வளோ ரோஷம் இருந்தால் பத்தாது, எங்கள் அம்மா சொல்லாதபடி நடந்துக்கோ. எதே உங்கள் அம்மா சொல்லாதபடி நடந்துக்கணுமா? எங்கேயோ அம்மதே நிம்மதியாக வந்துட்டு இருந்தேன். அறியாமை என்னும் இருளில் வாழும் மக்களை இன்ப நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் முதலில் நாம் இறைவனை அடைய வேண்டும். அறிதற்கரிய இந்த மானிடப் பிறவியை எவன் ஒருவன் பெற்றும் இறைவனை அடைய முயலவில்லையோ அவன் இந்த உலகத்தில் பிறப்பது வீணாகும். இறைவனை அடைய வேண்டுமென்றால் முதலில் நமக்குள் இருக்கும் மூன்று குணங்களான ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று குணங்களை அழித்துவிட வேண்டும். ஒரு குண்டூசி நுழையாத அளவிற்கு கடவுளால் நிரப்பப்பட்டுள்ள இந்த உலகம் அனைத்தும் இறைவனாக காட்சி அளிக்கிறது. அனைத்தும் இறைவனாக இருக்கும் பொழுது நம்முடைய தாய் தந்தையே கண்ணுக்கு தெரிந்த முதல் கடவுளாகும். அவர்களுக்கு பூஜை செய்து வந்தால் நம்முடைய மனம் அடங்கி எடுத்த பிறவியை முடித்து விடுவோம். அப்படி இல்லை என்றால் மனம் போன போக்கிலே, மனம் என்பது ஒரு குரங்கு, நம்மை எந்த வழியிலும் கொண்டு செல்லலாம். அப்படி மனதிற்கு அடிமையாக வாழ்ந்தால் சிற்றின்ப நிலைக்கு தள்ளப்பட்டு நம் வாழ்க்கை வீணாய் போய்விடும். மனதை அடக்கி வாழ்ந்தால் அது ஆன்மீக வாழ்க்கை, மனதுக்கு அடிமையாக வாழ்ந்தால் அது உலக வாழ்க்கை, வாழ்க்கையை கெடுத்துவிடும். ஜயா பேசுறேன். நீயா? நீ எது கால் பண்ணல? ஏன் நான் கால் பண்ண கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க, இப்ப நான் குடிச்சி கூட இருக்கேன், அப்புறமா பேசுறேன். வேங்க வேங்க. ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நாளைக்கு உன்னை பார்க்கணும், டேம் கிட்ட வந்துரு. என்னது நாளைக்கா? நாளைக்கு எனக்கு கோவில்ல வேலை இருக்குங்க. சரி பாக்குறேன்.
ஹாய்ங்க. உங்ககிட்ட பேசலாம் தான் கூப்பிட்டேன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்னது மேரேஜா? என்ன திடீர்னு மேரேஜ்னு சொல்கிறீங்க? நீங்கள் அங்கேருந்து வந்துடுங்க. என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழலாம் ரெண்டு பேரும். இல்லைங்க, அதெல்லாம் நடக்காதுங்க. என் குரு தெரிஞ்சால் விடவே மாட்டாரு. உன் கூட இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. என்னை நம்பி அவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நான் தான். நான் எப்படி அவங்க விட்டு வர முடியும்? இதே சொல்லுங்க. ஜயா, கொஞ்சம் சாப்பாடு போடுமா? கடவுள் உனக்கு நல்லா தானே கை கால் கொடுத்துருக்காரு, நீயே வந்து போட்டுக்கோ. வாங்கி வந்தே ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம், இழவாழந்தண்டு உள்ளானதா கை கட்டினதா. வாங்கி வந்தே ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம். இப்படியே தண்டசோறு சாப்பிட்டுன்னு உட்காந்து நிறு. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த கடவுளையும் ஏமாத்திட்டு என்னையும் நான் ஏமாத்திக்கிட்டேன். நீ சொன்ன வார்த்தையை நம்பி, நீ தான் என் உலகம், நான் உன்னை நம்பி வந்தேன். ஆனா இவ்வளவு கேவலப்படுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆ, கொஞ்ச நேரம் பார்த்துட்டேண்ணா. அவன் பேர் தானே ஃபாலோ பண்ண இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்த்துக்கு நீ செத்தே போயிடலாம்.
சாவலான்னு கையில் மருந்துட பயத்தை வச்சுக்கிறான். ஏய், அவ அப்படின்னு சாகக்கூடாது. நோ போட்டோ போட்டு ஸ்பாட் அவுட்ண்ணா.